வணக்கம் சகோதரர்களே, 2024 நவம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி துலாம் ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செஞ்சாலும் செஞ்சுட்டு வராங்க. ராசியில் சூரியனுடைய சேர்க்கை இருக்கும். தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்பு துலாம் ராசிக்கு ஓரளவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறதுனால இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சாதகமான மாதமாகவே இருக்கும். புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். மனசில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றி வருவீங்க. தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவீங்க. உங்களுடைய எதிர்காலம் குறித்து சில புதிய திட்டங்களை வகுத்து வருவீங்க. முடிஞ்ச அளவுக்கு அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது. பேச்சுவார்த்தைகளில் புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். சுறுசுறுப்போடு காணப்படுவீங்க. நல்ல செயல்திறனோடு செயல்பட்டு வருவீங்க. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பொருளாதார ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும். சம்பகாரமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காசு பண சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் டென்ஷன் தரக்கூடிய விஷயங்களாக அமைஞ்சிருக்கலாம். இந்த மாதம் அது போன்ற விஷயங்கள்லாம் அகன்று காசு பண சமாச்சாரங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். இருந்தபோதும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் மற்றும் கணக்கு வழக்குகளில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கச்சிதமாக இருப்பது நல்லது. கடன் சார்ந்த விஷயங்களிலிருந்து வந்த சங்கடங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். வெளி இடங்களிலிருந்து எதிர்பார்த்த உதவிகளை கிடைக்க பெற்று வருவீங்க. உங்களுக்கு சங்கடம் கொடுத்தவர்கள் தானாகவே விலகி போக ஆரம்பிப்பாங்க. மற்றவங்க வகையிலிருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெற்று வருவீங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் தலைவியான நிலைகளில் இருக்கும். பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை பெற்று வருவீங்க. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் அவசரத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதிரி சாதகமான நிலைகளே இருக்குது. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க. குடும்பத்துக்குள்ள ஒரு அமைதியான சூழ்நிலையை பார்க்க முடியும். குடும்ப உறவுகள் வகையிலும் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. பெற்றோர்கள் வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களையும் பெற்று வருவீங்க. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை கொடுத்து வரும். உடன்பிறப்புகள் வகையில் பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் நிதானம் எடுத்துக்கோங்க. மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகள் சாதகமாகவே இருக்குது. வாழ்க்கை துணையின் வகையில் அன்யூனிகள் அதிகரிக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் வாழ்க்கை துணை தேவையிலிருந்து செயல்பட்டு வருவதை பார்க்க முடியும். அதனால் சில சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் வகையில் கொஞ்சம் அலைச்சல்கள் டென்ஷன்கள் இருக்கத்தான் செய்யும். இருந்தபோதிலும் பெரிய அளவில் சங்கடம் எதுவும் இல்லை அப்படிங்கிறனால அவங்க வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகளில் சாதகமான அமைப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் முயற்சிகளுக்கேற்ற நற்பலன்களை பார்த்து வருவாங்க. மாணவர்கள் சில புதிய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வருவாங்க. அது போன்ற விஷயங்களை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். இருந்தபோதிலும் மாணவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் முயற்சி என்பது இந்த மாதம் தேவைப்படும். உற்றார உறவினர்கள் நண்பர்கள் வகையில் பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்கள் தான் இருக்கும். அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களை பட்டுமிடாமல் மிருந்து வர்றதே நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும். ஏற்கனவே உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் துலாம் ராசிக்காரங்க நிறைய பேருக்கு கொஞ்சம் மந்த நிலையை ஏற்படுத்திட்டு வரும். இந்த மாதம் உடல்நல விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வழக்கமான விஷயங்கள் சரியாக பார்த்துக்கொள்வது நல்லது. குறிப்பாக உணவு சார்ந்த விஷயங்களில் துலாம் ராசிக்காரங்கள் இந்த மாதம் ஆர்வம் அதிகரிக்கவே செய்யும். அது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்குது. குறிப்பாக சுயத்தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. புதிய விஷயங்கள் காரியங்கள் மூலமாக சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். புதிய வேலைவாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சிலருக்கு அமையப்படும். இடமாற்றங்கள் போன்ற விஷயங்களாக சாதகமான அமைப்புகள் இருக்கும். தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நிறைய நாட்களாக செய்யணும் நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் காரியங்களை இந்த மாதம் செய்து முடித்து காட்டுவீங்க. குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய செயல்திறனை வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு சாதகமான அமைப்புகளை பார்க்க முடியும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை கொடுக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அவசரம் இல்லாமல் நிதானத்தோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா அனைத்து விஷயங்களுமே ஒரு சாதகமான அமைப்புகளை பார்க்க முடியும். நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன்.